ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்க சேனல் ஏகே ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது கொத்தவரங்காய் தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இது நம்ம வீட்டில் வந்து ஒரு மூணாவது அறுவடை. நிறைய அறுவடை வந்து கொத்தவரங்காயெலாம் எடுத்துட்டோம். நம்ம 6 செடி போட்டிருந்தோம், இப்போ 2 செடி தான் வந்து நல்லா காய் கொடுத்துட்ருக்கு. பாருங்கள், சூப்பராகவே வந்திருக்கு. எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள், இலைலாம் சூப்பராக வந்து காய்க்குது. கொத்தவரங்காய்ன்ற பேருக்கு தகுந்த மாதிரி கொத்து கொத்தாக வந்து காய் வச்சுருக்கு. பார்க்கும்போதே அழகாக இருக்குது. நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து கலெக்ட் பண்ணி நாங்கள் ஒட்டுக்கா வந்து பொரியல் பண்ணிக்கிறோம். நீங்கள் செடி வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேர்த்தே வச்சுக்கோங்க. நான் ஒரு 5-6 செடி போட்டிருந்தேன். அந்த செடியில் பார்த்திங்கன்னா இந்த 2 செடி முன்னாடியே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த செடி கொஞ்சம் பக்கத்து பக்கத்துலேயே வந்ததுனால லேட்டாக தான் வந்து பூ வச்சுருக்கு. இப்போ தான் பூ வச்சுருக்கு. அநேகமாக வந்து நெக்ஸ்ட்டு 2-3 அறுவடையில் வந்து அந்த செடியிலேருந்தும் நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இலைலாம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு பூச்சி தாக்குதல் கூட இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இலைலாம். நம்ம வீடு வந்து காட்டு சைடில் தான் இருக்குது. இருந்தாலும் பூச்சி தாக்குதல் வந்து மற்ற செடிகளில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் கூட கொத்தவரங்காயில் எந்த பிரச்சனையும் இல்லை. பூச்சி தாக்குதல் இருக்குதோ இல்லையோ, வாரத்துக்கு ஒரு டைம் வந்து வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்துட்டு வாங்க. பூ பூக்கிற டைமில் வந்து தேமோர் கரைசல் கொடுத்தீங்க அப்படின்னா காய் நல்லா பெருசாக வரும். எவ்வளோ பட்டையாக இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா கொத்து கொத்தாக காய் வச்சுருக்கு. பூ பூக்கிற டைமில் வந்து அந்தளவுக்கு நம்ம கொடுத்தோம்னா பூ வந்து உதிராது, எல்லாமே வந்து காய் பிடிக்கும். நல்லா ஹைட்டாக வளர வளர வந்து ஒவ்வொரு காய்க்கு நடுவுலையும் காய்க்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த அறுவடை வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.